வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வார விடுமுறையை முடிச்சுட்டு ரொம்ப புத்துணர்ச்சியோடு தான் நம்முடைய நேயர்கள் அலுவலகத்துக்கு திரும்பியிருப்பீங்க, அப்படிதாங்க. அதே போல தாங்க ஒருத்தர் 5 நாட்கள் அரசியல் டூரை முடிச்சுக்கிட்டு புத்துணர்ச்சியோடு தான் இந்தியா திரும்பியிருக்காரு, பிரதமர் நரேந்திர மோடி. அவர் ஒரு நாயகர் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக பலரும் ஃபயர் விடுறாங்க. என்னங்க நாயகர், மணிப்பூர் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அப்புறம் என்ன ஊரே எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப பிடில் வாசித்து கொண்டிருக்கிற நீரோ மன்னர் போலதான் அப்படின்னு அவருக்கு எதிராக பலர் கம்பும் சுற்றி கொண்டிருக்காங்க. இதற்கிடையில இதை ஒட்டி மணிப்பூரை ஒட்டி சில பல ஆலோசனைகளும் நிகழ்ந்த வண்ணம் இருக்கு. என்ன பேசுறாங்க, என்ன திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆட்சி அதிகாரத்தை ஒட்டி ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்துட்டு பதற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கு. பாஜகவுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு, அது என்ன இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாட்னா டு அப்படியே சிம்லா அப்படின்னு ஷிஃப்ட் ஆகியிருக்கு எதிர்கட்சிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டம். அதுலேயும் சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு. எதை ஒட்டி பஞ்சாயத்து அங்கே எகிரியிருக்கு, சரி அவங்க எதை நோக்கி அடுத்து பயணிக்க போகிறாங்க, புது சீக்ரெட் அஜெண்டா ஏதாவது இருக்கா, இப்படியாக மோடியை சுற்றி கொண்டிருக்கிற அந்த சமகால பரபரப்பு அனைத்தும் குறித்தும் அந்த விரிவான பின்னணிகள் குறித்த அலசல் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோசேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். மோடியின் மேஜிக் 5. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாட்கள் அரசியல் பயணமாக அமெரிக்கா மற்றும் எகிப்து பயணித்து விட்டு இந்தியா திரும்பியிருக்காரு இல்லையா. இந்த பயணம் சர்வதேச நாடுகள் கிட்ட நம்முடைய இந்தியாவுடைய இமேஜை சூப்பராக உயர்த்திருக்கு, அவர் சாதித்து விட்டார் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழாரங்களை சூட்டிய வண்ணம் இருக்காங்க பாஜகவினரும் சரி, பாஜகவுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்களும் சரி. எப்படிங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க திரு எலன் மஸ்க் அவரே பாராட்டியிருக்காரு, நான் மோடியின் ரசிகன்னு பாராட்டியிருக்காரு. இன்னொரு பக்கம் எகிப்துடைய மிக உயரிய விருதான கௌரவ விருதான ஆர்டர் ஆஃப் நைல், அந்த விருதை எகிப்து அதிபர் நம்முடைய பிரதமர் மோடிக்கும் வழங்கியிருக்கிறார். இது சர்வதேச அளவில் இந்த 9 ஆண்டுகளில் நம்முடைய மோடி பெறுகின்ற 13வது சர்வதேச விருது. அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இமேஜ் உயர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் நம்முடைய இந்தியர்கள் அங்கே வேலைக்கு போயிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்டயும் உரையாடல்களை நிகழ்த்தியிருக்காரு. நல்ல எழுச்சிகரமாக இருந்தது அவருடைய ஸ்பீச். அங்கே குறிப்பிட்டு பேசுகிறப்ப கூட ஏஐ அதுதான் அடுத்த கட்டமாக உலகத்தில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பேசியிருந்தார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். அதே நேரத்தில் இன்னொரு ஏஐ அதுவும் மிக முக்கியமானது அப்படின்னு பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். என்னென்னா அமெரிக்கா இந்தியா உடைய நல்லுறவு. இதை பிடிச்சி போய் தான் அடுத்த நாளே அமெரிக்க அதிபரான திரு ஜோ பைடன் அவரு ஏஐ அப்படின்னு போட்ட அந்த டிஷர்ட்டையே பிரதமர் மோடிக்கும் பரிசு கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி எல்லோருடைய குட் புக்லையும் இடம் பிடித்து நம்முடைய நாட்டுக்கான இமேஜையும் உயர்த்தியிருக்காரு. மிக முக்கியமாக இந்தியா அமெரிக்கா இடையிலான அந்த கூட்டாண்மை நல்லுறவு, அதன் மூலமாக இந்த 21வது நூற்றாண்டில் உலகத்தை மிக சிறப்பாக இவை எல்லாமே மாற்றும் அப்படின்னு அதையும் அழுத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு. இங்கே எகிப்தில் பார்த்தோம்னா நல்லுறவு ஒட்டி கிட்டத்தட்ட 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இந்தியா எகிப்து போட்டிருக்கு. இப்படியாக சர்வதேச நாடுகள்கிட்ட பயணம் செய்து அவர்களுடைய கவனத்தை நம்முடைய நாட்டின் பக்கம் திருப்பி தொழில் ரீதியாக, வியாபாரம், வர்த்தக ரீதியாக பலவற்றிலும் நம்முடைய இந்தியாவை வளர்ச்சி நோக்கி கொண்டு போகிறார். அதை தான் மேக் இன் இந்தியா மேக் ஃபார் தி வேர்ல்டு அப்படின்னும் குறிப்பிட்டும் பேசியிருக்காரு. ஸோ ஒரு நாயகராக நிமிர்ந்திருக்கிறார், நம்முடைய இமேஜையும் உயர்த்தியிருக்கிறார் மோடி, அவருடைய இமேஜும் உயர்ந்திருக்கு அப்படின்னு மூச்சு விடாமல் அந்த புகழாரத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்தபடி இருக்காங்க பாஜகவும் பாஜகவுடைய ஆதரவாளர்களும். இப்படி மோடியுடைய சர்வதேச பயணம் சாதித்தது தான் அதிகம் அப்படின்னு ஆதரவாளர்கள் சொல்ல, இன்னொரு பக்கமோ இந்த பயணத்திலும் சில பல இடங்களில் அவருக்கு எதிர்ப்பும் வந்தது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் பதிவு செய்கிறாங்க. மேலும் அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபரான திரு ஒபாமா இந்தியாவில் முஸ்லீம் சிறுபான்மையினர்களுடைய பாதுகாப்பு பிரச்சனை குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய பிரதமர் மோடியுடன் பேச வேண்டும், மோடியோடு நான் பேசியிருந்தா இது குறித்து தான் நான் பேசியிருப்பேன் அப்படின்னு ஒரு அரசியல் சரவெடியை அவர் பற்ற வைக்க, அதுவும் இன்னொரு பக்கம் சர்வதேச அளவில் சரசர சரசரன்னு வெடிக்க தொடங்கியிருக்கு. நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள், அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்தப்ப 6 இஸ்லாமிய நாடுகள் மீது குண்டுகள் வீசப்பட்டது, அதே நேரத்தில் நம்முடைய பிரதமருக்கு 13 விருதுகள் வெளிநாட்டிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் 6 விருதுகள் இஸ்லாமிய நாடுகள்கிட்டருந்து வந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களையும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படி சர்வதேச அளவில் சில சலசலப்புகள் வெடித்தாலும் பாஜக மோடியை
நாயகராகத்தான் இந்த பயணத்திற்கு பிற்பாடும் அவங்க வந்துட்டு உருவகப்படுத்துகிறாங்க. அது உண்மையிலேயே சாத்தியப்படுத்தியிருக்கார் அப்படின்னு தூக்கி நிறுத்துகிறாங்க. அதே நேரத்தில் இங்கே உள்நாட்டுக்குள்ளார இருந்து அவருடைய நாயகத்தன்மையின் மீது, அந்த இமேஜின் மீது வலிமையான கண்டனங்களும் விமர்சனங்களும் வீசப்பட்ட வண்ணம் இருக்கு. மணிப்பூர் இனம் டு மதம், மாநிலம் டு மாநிலம் கலவரத்தை தூண்டி விடுகிறதா பாஜக? மோடி அரசாங்கத்தை பதற வைக்கும் மணிப்பூர் 56. கிட்டத்தட்ட 56 நாட்களை தொட்டு விட்டது, இன்னமும் மணிப்பூர் மாநிலத்தில் அமைதி திரும்பவில்லைங்க. கிட்டத்தட்ட 50-60,000 மேற்பட்ட சொந்த மாநிலத்து மக்கள் பயந்து போய் மற்ற மாநிலங்களுக்கு ஏதிலிகளாக, அகதிகளாக வந்துட்டு இடம் மாறிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்முடைய ஈரக்குலைய நடுங்க வைக்குதுங்க. மணிப்பூரில் என்னதான் நடந்துட்டுருக்கு? ஏற்கனவே விரிவாக காணொலி பதிவு செஞ்சுருந்தாலும் மீண்டும் ஒரு சிறு நினைவூட்டல், அந்த குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் மெய்டி, அதாவது தமிழில் மைத்தேயே அப்படின்னு அழைக்கிறாங்க அவங்களும். இன்னொரு பக்கம் நாகா, குக்கி பழங்குடி மக்களும் அடர்த்தியாக இருக்காங்க. இதில் மெய்டி சமூகம் மட்டுமே கிட்டத்தட்ட 53 விழுக்காட்டுக்கு மேலே அவங்க இருக்காங்க. அவங்க பள்ளத்தாக்கில் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய குரல்கள்லாம் என்னென்னா, ஏங்க இங்கே நாங்கள் தனிப்பெரும்பான்மையை அந்த மாநிலத்தில் இருந்துகிட்ருக்கோம், இங்கே இருக்கக்கூடிய குக்கி நாகா போன்ற பழங்குடி மக்கள் இங்கே பள்ளத்தாக்கில் கூட வந்து நிலம் வாங்கலாம், ஆனால் எங்களால் போயிட்டு மலை பிரதேசத்தில் போயிட்டு எங்களால் நிலம் வாங்க முடியாது, அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சட்டம் அனுமதி கொடுக்கல. இன்னொரு பக்கம் மியான்மர்லேருந்து வங்கதேசத்திலிருந்து நிறைய அகதிகள்லாம் இங்கே வந்துட்டு இருக்காங்க, அவங்களோட எங்களுடைய வாழ்விடத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சொந்த மாநிலத்திலிருந்து ஒரு கட்டத்தில் நாங்கள் இல்லாமல், எங்களுடைய அடையாளமே இல்லாமல் போனாலும் போயிடும், ஸோ எங்களை பழங்குடி பிரிவில் சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு தொடர்ந்து அவங்க குரல் கொடுத்த வண்ணம் இருந்தாங்க. அங்கே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றமும் இதை ஏற்றுக்கொண்டு அவங்கள பழங்குடி பிரிவில் சேர்க்க மெய்டி இனத்தை மத்திய அரசுக்கு மாநில அரசும் பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தாங்க மணிப்பூருடைய காட்சிகளே அப்படியே மாறினது. உடனடியாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நாகா மற்றும் குக்கி பழங்குடி மக்கள். மணிப்பூரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60 சட்டமன்ற இடங்கள் இருக்குது, தொகுதிகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் மெய்டி பள்ளத்தாக்கு பகுதிகளில் தாங்க இருக்குது. அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் தான் மெய்டி சமூகத்தினர் தான் இங்கே சட்டமன்றத்திலும் அதிக அளவில் இருக்காங்க. மக்கள் தொகை, அரசியல் பிரதிநிதித்துவம், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க நிர்வாகம், அதுலேயும் பல்வேறு அதிகாரிகள் எல்லோருமே மெய்டி இனத்தவனர் தான் இருக்காங்க. ஸோ எல்லா இடங்களையும் அவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தா எதிர்காலத்தில் எங்களுடைய அடையாளமே இங்கே இல்லாமல் போயிடும் அப்படின்னு நாகா குக்கி இனத்தவர்களும் கடுமையாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்படியாக இருதரப்பும் இந்த புள்ளியில் வந்துட்டு போட்டி போட அதுதான் ஒரு கட்டத்தில் கலவரமாகவும் வன்முறையாகவும் வெடிச்சிருக்கு. இரண்டு பிரிவுகள்ல இருந்துமே பார்த்தோம்னா மெய்டியில் இருக்கக்கூடிய அந்த கிளர்ச்சி குழுக்கள் இங்கே இருக்கக்கூடிய நாகா குக்கி மக்களை தாக்கிடுறாங்க, நாகா குக்கியில் இருக்கக்கூடிய கிளர்ச்சி குழுக்கள் அங்கே இருக்கக்கூடிய மெய்டியின மக்களை தாக்கிடுறாங்க. இரண்டு கிளர்ச்சி குழுக்கள்லையும் இடம்பெறாத மக்களோ இந்த காட்சிகளை கொஞ்சம் கூட அவங்களால சகிச்சிக்க முடியல. தினந்தோறுமே அங்கே மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்டு தாங்க இருக்கு. இதற்கிடையில் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அங்கே போயிட்டு அந்த மாநிலத்தை பார்த்தாரு. அங்கே இருக்கக்கூடிய அப்புறம் அமைதி குழு பேச்சுவார்த்தை அப்படின்லாம் நிகழ்த்தினாரு. பெரிய அளவில் சக்சஸ் கொடுக்கல. அப்புறம் அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட்டது. ஆனாலும் அங்கே கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட வீடுகள் வந்துட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் 200 மேற்பட்ட கிறிஸ்துவ தேவாலயங்கள், அப்புறம் 20 மேற்பட்ட இந்து கோயில்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. இங்கே இதில் முக்கியமான விஷயம், இனம் மதமாக, இன வன்முறை மத வன்முறையாக இங்கே மாறியிருக்கு. மெய்டி இனத்தில் பெரும்பான்மையானவங்க இந்துக்கள், அதே நேரத்தில் குக்கி நாகா இனத்தில் பெரும்பான்மையானவங்க கிறித்துவர்கள். இதில் மெய்டி இனக்குழுவுடைய கிளர்ச்சியாளர்களுக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் பெயரில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது குக்கி மக்களுடைய கடுமையான கண்டனமாகவும் விமர்சனமாகவும் இருந்துகிட்ருக்கங்க. முதலமைச்சரும் மெய்டி இனத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படியாக மணிப்பூரில் இன ரீதியான அந்த மோதல் ஒரு கட்டத்தில் மத கலவரமாகவும் மாற்றம் அடைஞ்சிட்ருக்கு. ஒரு வேதனையான விஷயமாகவும் இது இருக்குங்க. இன்னொரு பக்கமோ மணிப்பூருடைய அண்டை மாநிலமான மிசோராமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மிசோ பழங்குடியின மக்கள் குக்கி பழங்குடி இன மக்களை தங்களுடைய சக இனக்குழுவாக அவங்க கருதுறாங்க. அதனால் குக்கி இனத்தின் மீது நீங்கள் கை வைத்தா இங்கே மிசோராமில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மெய்டி இனத்தவர்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிடும், அவங்க இங்கே பத்திரமா இருக்க முடியாது அப்படின்னு மிசோராம்லேருந்து எச்சரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்குங்க. இதனால் பதறிப்போன மணிப்பூருடைய முதலமைச்சரான திரு பைரன் சிங் உடனடியாக மிசோராமுடைய முதலமைச்சரான திரு சோரம் தங்காவை தொலைபேசியில் அழைத்து எங்கள் மெய்டின மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு
அழுத்தமாக கேட்டுக்கொண்டார். இப்படியாக மணிப்பூருடைய அந்த வன்முறை இனம் டு மதமாக, மாநிலம் டு மாநிலமாக எல்லா இடங்கள்லையும் ஸ்ப்ரெட் ஆக தொடங்கியிருக்கு. இவை எல்லாமே நம்மளை இன்னும் இன்னும் எங்கெங்கெல்லாம் பரவுமோ அப்படின்னு நமக்கு அச்ச உணர்வையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மிசோராமில், மணிப்பூரில் இருக்கக்கூடிய அரசியலை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் திறனாய்வாளர்கள், மணிப்பூரில் இந்த பிரச்சனையை ஈஸியாக முடிச்சிருக்க முடியும், ஆனால் பாஜக அரசாங்கம் தான் டபுள் இன்ஜின் அரசாங்கம், மணிப்பூரும் அவங்க தானே ஆட்சி செய்கிறாங்க, அவங்க தான் உள்நோக்கத்தோடு இதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க, ஒரு வகையில் கலவரத்தை தூண்டி விடுகிறார்களா அப்படின்னு எல்லோருக்கும் தோன்றுகிறது. அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே மெய்டி இனத்தவர பழங்குடியில் பிரிவில் நாங்கள் சேர்த்துவோம் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடக்கத்துலேருந்தே அதற்கான அச்சாரங்களை அவங்க தான் போட்டாங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் இன்னும் ஒரு படி மேலே போய், ஏங்க தேர்தல் நேரத்தில் எத்தனை முறை பிரதமர் மோடி இங்கே பயணித்தார், மணிப்பூர் மக்கள் மாதிரி அந்த பண்பாட்டை பிரதிபலிக்கிற மாதிரிலாம் ஆடை அணிந்து கொண்டெல்லாம் இங்கே வந்து பரப்புரை செஞ்சார், வாக்கு வேணும்னா அப்படி பரப்புரை செய்வார், இப்போ ஜெயிச்சிட்டாங்க டபுள் இன்ஜின் அரசாங்கம், ஒரு வார்த்தை இத்தனை நாளில் அவர் வந்து வாய் திறந்து பேசியிருக்காரா? ஆனால் இப்போ புதுசாக வேஷம் கட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கும் போயிருக்காருங்க. நமக்கு அந்த பழங்கதை ஒன்று தெரியும் இல்லையா, ஊரே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நீரோ மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தானே அப்படின்னு, ரோம் நகர் பத்தி எரியிறப்ப அந்த கதையை நிஜத்தில் உண்மையாக்கிட்டு இருக்காருங்க நம்முடைய பிரதமர் மோடி அப்படின்னு காட்டமான கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செய்த வண்ணம் இருக்காங்க காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர். பறிபோகுமா பாஜகவின் ஆட்சி, பயமுறுத்தும் நான்கு அரசியல் வெடிகள். மணிப்பூரில் வெடித்திருக்கிற அந்த வன்முறை, அதை அடக்க தவறிய பாஜக அரசாங்கம், அதில் மிகப்பெரிய அளவில் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, அப்புறம் பாஜகவுடைய அமைச்சர்கள் பலருமே பாதிப்படைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய குக்கி இனத்தை சார்ந்த பாஜகவுடைய எம்எல்ஏக்களே, ஏங்க குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தாங்க மணிப்பூருடைய கடைசி ஆயுதம் அப்படின்னு அவங்களே ஓப்பனாக பேசக்கூடிய அளவுக்கு அங்கே நிலைமை மாறி இருக்குங்க, அச்சுறுத்தி கொண்டு இருக்கு. சரி, அப்படி இருக்க மணிப்பூருடைய ஆட்சியை யூனியன் பாஜக அரசாங்கம் கலைப்பார்களா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தாங்க. மணிப்பூருடைய ஆட்சியை கலைத்தா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அதனுடைய இமேஜ் டோட்டலாக சுக்கு நூறாக நொறுங்கிவிடும் அப்படிங்கிறது பாஜகவுடைய முதல் கவலையாக இருக்குது. இரண்டாவதாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இங்கே மணிப்பூரில் பாஜகவுடைய ஆட்சி வந்துட்டு கலைக்கப்பட்டால் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் சறுக்களை ஏற்படுத்துங்க. மூணாவது, பைரன் சிங் அவருடைய ஆட்சியை கலைப்பது அப்படிங்கிறது அந்த மாநிலத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மெய்டி இனத்தவருடைய கோபத்துக்கும் அதீதமான கோபத்துக்கும் ஆளாக நேரிடும். ஏன்னா அங்கே கிட்டத்தட்ட 53% மேலே அவங்க தான் இருக்காங்க. அது எதிர்காலத்தில் அந்த மாநிலத்துக்குள்ளார அரசியல் செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கவும் பாதிப்பை கொடுக்கும். நான்காவதாக, கவர்னர் ஆட்சி அங்கே தொடராவிட்டால் உள்ளுக்குள்ளார தினந்தோறும் அந்த கலவரம் வன்முறை எகிரிக்கொண்டே போகலாம், அது இன்னொரு பக்கம் மற்ற மாநிலங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆனால் மிகப்பெரிய அளவில் ஒரு உள்நாட்டு போர் அப்படின்லாம் இப்போவே பலரும் வந்துட்டு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது சர்வதேச அளவில் இந்தியாவுடைய இமேஜை உடைச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். அதே நேரத்தில் அப்படி கவர்னர் ஆட்சி போன்றவற்றை கொண்டு வந்தால் அது இன்னொரு பக்கம் 2024 தேர்தலை ஒட்டியும் பல நெகட்டிவையும் உருவாக்கும். ஸோ இப்படி நான்கு காரணங்களும் பாஜகவை ரொம்பவே அச்சுறுத்தி கொண்டிருக்கு. இருந்தாலும் இவை எல்லாமே வெளி மாநிலங்களுக்கு பரவாத அளவு பார்த்து கொள்வதே பாஜகவுடைய ஒரு நோக்கமாக இருந்துட்டு இருக்குங்க. ஆக மொத்தத்தில் மணிப்பூரில் எத்தனை உயிர்கள் போனாலும் பாஜக மோடியுடைய பெயர் மட்டும் கெட்டுவிடக்கூடாது என்பதில் மட்டும் ரொம்ப குறியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்கிறாங்க மணிப்பூர் அரசியலை உற்று நோக்கி கொண்டிருப்பவர்கள். இருந்தாலும் மாநிலத்தில் வன்முறையை குறிக்கக்கூடிய அளவில் உடனடியாக தீவிர நடவடிக்கைகள் காவல்துறையினர் உள்ளிட்ட பலரும் எடுத்துட்டு இருக்காங்க. மத்திய அரசாங்கமும் அதை எடுத்துக்கொண்டிருக்கு. எதிர்கட்சிகள் தான் வேண்டுமென்றே இதை ஊதி பெருக்குகிறார்கள் அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து எதிர்கட்சிகளுக்கு பதிலடியை கொடுத்த வண்ணம் இருக்காங்க. ஆனாலும் இப்போ கூட லேட்டஸ்டாக மணிப்பூரில் ஒரு 12 பேரை இராணுவம் வந்துட்டு கைது செய்கிறாங்க. உடனடியாக பெண்கள் உட்பட கிட்டத்தட்ட 1200 சுற்றி வளைத்து அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்குரல் எழுப்பியிருக்காங்க. அந்த 12 மெய்டி இனத்தை சார்ந்தவங்க. அட்லாஸ்ட் இராணுவம் அவர்களை விடுவித்திருக்கு. ஸோ இது ஒன்றே அங்கே நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மணிப்பூரில் கலவரமான நிலவரங்கள் குறித்து விரிவாகவே நம்முடைய ஜூனியர் விகடனில் கட்டுரை எழுதியிருக்காரு நம்முடைய செய்தியாளரான வருண். அவர் கடைசி அதில் குறிப்பிட்டிருக்காரு, அமெரிக்காவுக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி
வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகைக்கு பிரதமர் மோடி அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அதுல இந்தியாவின் முதன்மையான முன்னுரிமை அமைதிதான் என்பதில் உலகமே முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறது. எப்படி உலகமே முழு நம்பிக்கை கொண்டிருக்கிறது? உலகம் மட்டும் கிடையாதுங்க, உள்நாடுமே அதுல நம்பிக்கை கொண்டிருக்கு. ஸோ அமைதியை கொண்டு வர கொஞ்சமாவது வாய்த்திறங்கள் பிரதமர் மோடி அவர்களே அப்படிங்கிற குரல்களும் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள்கிட்ட இருந்தும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கு. செவி சாய்ப்பாரா மோடி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பாட்னா டு சிம்லா, மோடியை மிரட்டும் புரட்சி பாதை, புது ரூட்டில் எதிர்கட்சிகள். சமீபத்தில் ஜூன் 23 பீகார் பாட்னாவில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் உள்ளிட்ட 16 மேற்பட்ட கட்சிகள், அதனுடைய முக்கியமான தலைவர்கள் கூடி ஒரு தீவிரமான ஆலோசனை கூட்டத்தை நிகழ்த்தியிருந்தாங்க இல்லையா. பாஜகவை எப்படி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டிருந்தாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை அடுக்கியிருக்காரு. ஒவ்வொரு மாநிலத்திலும் எந்த கட்சி செல்வாக்கோடு இருக்கோ அந்த கட்சியுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இங்கே உதாரணமாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திமுக தலைமையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கூட்டணி சேரலாம். அடுத்து தொகுதி பங்கீடுகளை மட்டும் செஞ்சுக்கலாம், அதுவும் முடியலைன்னா பொது வேட்பாளரை அறிவிக்கலாம். இப்படி குறைந்தபட்ச செயல் திட்டம் வகுக்கப்படணும், அதன் மூலம் அவ்வப்போது எழக்கூடிய பிரச்சனைகளையும் நம்மளால் சரி செய்ய முடியும். ஒருங்கிணைந்து அடித்தா, அரசியல் ரீதியாக அடித்தா 2024 பாஜகவை வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு அவருமே அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காரு. இப்படியாக பாசிட்டிவாகவே அந்த கூட்டம் நடந்து முடிய அடுத்த கட்டமாக ஜூலை தொடக்கத்தில் சிம்லாவில் 2 பேச்சுவார்த்தையும் நடத்தலாம், ஆலோசனை கூட்டம் நிகழ்த்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ பாட்னா ரூட் எடுத்து சிம்லாவுக்கும் பயணிக்க தொடங்குறாங்க. ஸோ மோடி அரசாங்கத்தை வீழ்த்தி விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் கூட வெளிப்படுது. ஆனாலும் உள்ளுக்குள்ளார மறுபடியும் சில சில சலசலப்புகள், குடைச்சல்கள். என்னன்னா டெல்லியுடைய முதலமைச்சரான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் மாநில அரசாங்கத்துக்கு எதிரான மத்திய அரசாங்கத்துடைய அவசர சட்டத்தை காங்கிரஸ் எதிர்க்காத வரை நாங்கள் எதிர்கட்சிகளுடைய கூட்டங்களில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு அவர் பேசினது தான் ஒரு வார்னிங்காகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு மாறியிருக்குங்க. இதுல இதற்கு எதிராக குரல் கொடுத்தா எதிர்காலத்தில் ஆளுங்கட்சியாக மாறும் பொழுது காங்கிரஸுடைய நோக்கத்துக்கும் இது தடையாக மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியினர் சிலர் கருதலாம் அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. அதே நேரத்தில் பல்வேறு மாநில அரசாங்கங்கள் அந்த அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வலிமையான கட்சிகள், திமுக போன்ற கட்சிகள், அவங்களுக்குமே மாநிலத்தை ஒடுக்கிற மாதிரி ஒன்றிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் சிக்கல் தான். ஸோ பல்வேறு மாநில கட்சிகளும் இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறப்ப அதை ஒட்டி தான் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் கெஜ்ரிவால் சந்திச்சிருந்தாரு. ஸோ இப்படி குரல் கொடுக்குறப்ப அவர்கள் அனைவருமே காங்கிரஸ்க்கு அழுத்தம் கொடுத்தால் காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் வழிக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் கெஜ்ரிவாலுடைய ஒரு கணக்காக இருக்கு. அதை ஒட்டி இதுதான் தரணும் அப்படின்னு அவரும் இந்த வெப்பனை வீசியிருக்காருங்க. இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் அங்கே பார்த்தோம்னா ஏங்க காங்கிரஸ் கிட்ட அவ்வளோ பிரச்சனை நமக்கு இருந்துகிட்டு இருக்கு, அவங்களோட எப்படி நீங்கள் போயிட்டு சேரலாம் அப்படின்னு மாநிலத்துக்குள்ளார கட்சியினர் வந்துட்டு நிர்வாகிகள் கடுமையாக மாநில முதலமைச்சர்கிட்ட தங்களுடைய குரல்களையும் பதிவு செய்த வண்ணம் இருக்காங்க. ஸோ இப்படியான சலசலப்புகள்லாம் வந்த உடனே பாஜக கூடுதல் ஹாப்பி, இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இன்னும் போக போக சிம்லாவை போகிறதுக்குள்ளாரியே எத்தனை கட்சிகள் அதிலிருந்து விலகுதோ என்னவோ அப்படின்னு பாஜகவினர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஒருங்கிணையக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய பிரதான நோக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாமல் இந்த முறை ஒரு மிகப்பெரிய அளவில் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கட்சிகள் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணியை, ஒரு மீட்டை வந்துட்டு நடத்தியிருக்காங்க. நிச்சயமாக இது பாசிட்டிவாக தான் அடுத்த கட்டமாக போகும். இந்த பாசிட்டிவ் தன்மை தான் பாஜகவை ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த முரண்பாடுகள் இன்னும் கூர்மையடையாதா கட்சிகளுக்கிடையே அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக அது வெற்றி கொடுக்காது அப்படின்னு அழுத்தமான பதிலடிகளை கொடுத்த வண்ணம் இருக்காங்க பல்வேறு எதிர்கட்சிகள். சிம்லா கூட்டத்தில் பிரதமர் வேட்பாளர் உள்ளிட்ட பலவற்றும் குறித்தும் பேச இருக்கிறதாகவும் தகவல். நிச்சயமாக சிம்லா இன்னும் சீற்றத்தோடு பாஜகவை தாக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ஆனாலும் உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரோ, இது ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி தாங்க இந்த எதிர்கட்சிகளோட கூட்டத்தை நாங்கள் பார்க்குறோம், வேற ஒன்றும் கிடையாது, பெரிய தாக்கம்லாம் கிடையாது அப்படின்னு அவர் கூலாக தன்னுடைய பதிலையும் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வகையில் சமகால அரசியல் முன்பை விட கூடுதலாக திக் திக் பக் பக் அப்படிங்கிற பரபரப்பை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த 9 விட அடுத்து ஓராண்டு ஆட்சி இருக்கு இல்லையா, இதை பாஜக கடக்கிற ஒவ்வொரு நிமிடமும் இதே போன்ற திக் திக் பக் பக் பரபரப்பு காட்சிக்கு பஞ்சமே இருக்காது.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. முடியாததுன்னு எதுவுமே கிடையாதுங்க. எல்லோருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மிக பலசாலியையும் நம்ம வந்துட்டு வீழ்த்தி விட முடியும். அதுதான் இன்னைக்கு சாத்தியமானது அப்படின்னு அந்த உலக கோப்பையை கையில் ஏந்தி விட்டு அதை அப்படியே நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டு தன்னுடைய சகாக்கள்கிட்ட அவர் பேசினாருங்க. வேற யாரும் இல்லை, 1983 கிரிக்கெட்டில் அந்த உலக கோப்பையை இந்திய இதயங்களுக்கு சமர்ப்பித்த அப்போ கேப்டனாக இருந்த நம்முடைய திரு கபில் தேவ். 40 ஆண்டு கடந்து விட்டது. June 25 தான் அந்த கோப்பை நம்முடைய இந்திய மக்களுடைய கைகளுக்கும் வந்தது. சும்மா ஒரு நினைவூட்டல், இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். வேல்பாரி, 3 உலக போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500 அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.